விழிப்புணர்வு வணக்கம். மகத்தான மாற்றங்கள் உருவாகட்டும் இருந்து உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றமும் ஏற்றமும் பெற எனக்கு தெரிந்த பல்வேறு விதமான தகவல்களை விழிப்புணர்வு தகவல்களாக பதிவிட்டு கொண்டு வருகிறோம். அந்த அடிப்படையில் மகத்தான முதிரைகள் என்ற ஒரு அற்புதமான தொடரில் பல்வேறு விதமான உடல் நலத்திற்கான முதிரைகள் என்ன, மனநலத்திற்கான முதிரைகள் என்ன, தெய்வீக சக்திகளுக்கான முதிரை என்ன, இன்னும் பார்த்திங்கன்னா பொருளாதாரத்தை ஈர்ப்பதற்கு எந்த விதமான முதிரைகளை பயன்படுத்தலாம் என்று நாம் தொடர்ச்சியாக பல்வேறு தலைப்புகளில் பேசிக்கொண்டு வருகிறோம். அந்த அடிப்படையில் இப்போ பார்த்திங்கன்னா நம்முடைய மனத்தடை, இது பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஏன்னா சின்ன வயசுலேருந்தே கண்டித்து வளர்க்கப்பட்டவர்கள் அனைவருக்குள்ளும் அந்த ஒரு அச்சம், பயம், அந்த மனத்தடைகள் இருக்கும். இந்த தொழிலில் வெற்றி பெற முடியாமல் போவதற்கு, குடும்பத்தில் வெற்றி பெற முடியாமல் போவதற்கு, பல்வேறு விஷயங்களில் வெற்றி பெற முடியாமல் போவதற்கு மிக முக்கியமான காரணம் அந்த மனதில் உள்ள தடை. மனத்தடைங்கிறது பார்த்திங்கன்னா இந்த அநாகத சக்கரத்தில் ஏற்படக்கூடிய ஒரு தடை தான் மனத்தடையாக நாம் பார்க்கிறோம். அந்த அநாகத சக்கரத்தில் ஏற்படக்கூடிய இந்த தடைகளை நீக்குவதற்கு ஒரு அற்புதமான முதிரை. இந்த முதிரைக்கு பேர் கணேச முதிரைன்னு பேர். இந்த முதிரையை தினமும் காலையில் 5 நிமிடம் மாலையில் 5 நிமிடம் செய்து கொண்டு வரும் பொழுது நம்முடைய அநாகத சக்கரத்தில் உள்ள இறுக்கம், அந்த சுருக்கம், அந்த வழிகள், வேதனைகள் அனைத்தும் வெளியேறி நாமும் ஒரு வெற்றிகரமான மனிதர்களாக மற்றவர்களைப் போல் வாழ்வதற்கு மிகப்பெரிய அளவில் உதவி செய்வதை பார்ப்பீர்கள் என்ற தகவலை பதிவிட்டு இப்பொழுது அந்த முத்திரையை எப்படி செய்யலாம் என்று இடதுகையை உள்ளே வச்சுக்கிறான், வலது கை. இந்த அநாத சக்கரங்கிறது இந்த மார்பு குழிக்கு நேரம் வர்றதுக்கும் அநாத சக்கரம் அது நல்லா மூச்சை எழுதிட்டு இழுக்கணும். எவ்வளோ டைட் பண்ணி இழுக்க முடியுமோ அவ்வளோ இழுத்துட்டு விடும்பொழுது என்னுடைய மனத்தறைகள் அனைத்தும் முழுமையாக நீங்கிறதுன்னு மனக்கட்டளை நம்ம கொடுத்துக்கிட்டே வரேன்னா நல்லா எவ்வளோக்கு எவ்வளோ இழுக்க முடியுமோ அவ்வளோ இழுத்துட்டு விடும்போது எனக்குள்ள மனத்தறைகள் அனைத்தும் முழுமையாக நீங்குகிறது அப்படிங்கிற ஒரு மனக்கட்டளை நம்ம கொடுத்துக்கிட்டே வரும்போது பார்த்திங்கன்னா படிப்படியாக நம்முடைய மனதில் நம்முடைய அநாத சக்கரத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய சுருக்கம் அல்லது நம்முடைய கவலை, நம்ம பல்வேறு சூழ்நிலையில் பயந்து பயந்து வாழ்ந்ததனுடைய தன்மை அனைத்தும் படிப்படியாக மாறும். அதே நேரத்தில் மாற்றங்கள் ஏற்படுவதன் மூலமாக நம்முடைய மனதில் உள்ள தடைகளை நீக்குவதற்கு இது ஒரு மிக எளிய முறையில் ஒரு அற்புதமான பயிற்சி என்ற தகவலை பதிவிட்டு இதை பார்த்த நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் உடல் நலம், நீள் ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ் மெய்ஞானம் பெற்று மேலோங்கி வாழ எல்லாம் உள்ள இறையர்களை வேண்டுகிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். நாளை வேறொரு அற்புத தகவலுடன் தொடர்பு கொள்வோம். நம்முடைய எம்பரர் இமயம் அகாடமியில் மகளிருக்கான மகத்தான மந்திரங்கள் என்று மனதினுடைய திறத்தை உயர்த்துவதற்கான ஒரு அற்புதமான பயிற்சி வகுப்பு தொடர்ச்சியாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதே போன்று தொழிலில் வெற்றி பெறுவதற்கு நிஷ்மா பயிற்சி வகுப்பு என்ற ஒரு அற்புதமான பயிற்சி வகுப்பும், இந்த ஹீலிங்கில் தம்பா ஹீலிங் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஹீலிங் நுட்பங்களை அடங்கிய ஒரு பயிற்சி வகுப்பும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதே போன்று நம்முடைய எம்பரர் இமயம் அகாடமியில் நான் வாழ்க்கையில் தொடர்ச்சியாக முயற்சி செய்து கொண்டிருக்கிறேன், என்னால் வெற்றியடைய முடியவில்லை, தோல்வி மேல் தோல்வி வந்து கொண்டிருக்கிறது என்பவர்களுக்கு அதிலிருந்து வெற்றிகள் பெறுவதற்கான பல்வேறு ஆலோசனைகள் வழங்கப்படுகிறது. குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் சுவிட்ச்வேர்ட்ஸ் என்று சொல்லக்கூடிய அற்புதமான வார்த்தைகளை பயன்படுத்தி எப்படி நம்முடைய மனதினுடைய திறத்தை உயர்த்துவது, அதே மாதிரி டாக்டர் எட்வர்ட் பேட்ச் அவர்களால் அருளப்பட்ட அற்புதமான அந்த மலர் தெரப்பியை பயன்படுத்தி எப்படி நம்முடைய வாழ்க்கையில் மகத்தான மாற்றங்களை உருவாக்கலாம், கிறிஸ்டல்களை பயன்படுத்தி எப்படி நம்முடைய வாழ்க்கையில் மகத்தான மாற்றங்களை உருவாக்கலாம் என்பது போன்ற பல்வேறு விதமான நுட்பங்கள் அடங்கி ஆலோசனைகள் வழங்கப்படுகிறது. அந்த ஆலோசனையின் மூலமாக உங்களுடைய வெற்றி தடைகள் நீங்கி நீங்களும் ஒரு மகத்தான வெற்றியாளராக சமுதாயத்தில் வாழ்வதற்கு உதவி செய்யும் என்ற தகவலை பதிவிட்டு இன்றிலிருந்து உங்கள் அனைவருக்கும் மகத்தான மாற்றங்கள் துவங்கட்டும், செல்வம் செல்வாக்கும் பெருகட்டும். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். இன்பமே சொல்க எல்லோரும் வாழ்க, இன்பமே சொல்க எல்லோரும் வாழ்க. நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம்.